குமரி மாவட்டம் பத்துகாணி மலையோர கிராமத்தைச் சேர்ந்த மாணவர்களின் அறிவியல் கண்டுபிடிப்பு தனியார் கல்லூரியில் நடைபெற்ற அறிவியல் போட்டியில் இரண்டாம் பரிசினை வென்றது. பத்துகாணி அரசு உறைவிட மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் கண்டுபிடித்த வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் லொகேஷன் டிராக்கர் என்ற கருவிக்கான மாதிரி மற்றும் முன்யோசனை வடிவத்துக்கு இந்த பரிசு கிடைத்திருக்கிறது. எதுக்காக கண்டுபிடிச்சோன்னா இங்க நிறைய ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்கும், அதனால நிறைய பேர் இறந்து போவாங்க, ரத்தம் எல்லாம் லாஸ் ஆகும். அதுக்கு வேண்டிய ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆகும்போது அந்த இடத்துல ஆள் நடமாட்டங்கள் இருக்காது, அப்போ மறுநாள் தான் அவங்கள காப்பாற்ற முடியும். அதே இது ஆக்சிடென்ட் ஆகும்போது இந்த விபத்து ஏற்படும் போது கரெக்டான சமயத்துல அந்த இதனால ஹாஸ்பிட்டலுக்கும் போலீஸுக்கும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே தந்தை மீது மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திய மகன் கைது செய்யப்பட்டார். மணவாளன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் தனது தந்தையுடன் ஏற்பட்ட தகராறில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்ததாக கூறப்படுகிறது. இதில் 40% தீக்காயங்களுடன் படுகாயமடைந்த தந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே வாகனம் பழுது பார்க்கும் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 11 மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அடையாளம் தெரியாத நபர்கள் யாரேனும் வாகனங்களுக்கு தீ வைத்துள்ளார்களா என்ற கோணத்தில் விசாரித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஊருக்குள் நுழையும் காட்டு யானைகள் விவசாய பயிர்களை சேதப்படுத்தி குடியிருப்புகளை தாக்கி வருகிறது. இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் வனத்துறையினர் தொடர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இரவு நேரங்களில் தீமூட்டி வனத்துறையினர் யானைகள் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். சேலம் விமான நிலையத்திலிருந்து பெங்களூருக்கு விமானத்தில் செல்ல வெறும் 500 ரூபாய் மட்டுமே கட்டணம் வசூலிப்பது பயணிகள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. பெங்களூருக்கு செல்ல 1400 ரூபாய் கட்டணத்திலிருந்து 525 ரூபாயாக ஆலையான்ஸ் விமான நிறுவனம் குறைத்துள்ளது. இதேபோல் கொச்சிக்கு செல்ல வசூலிக்கப்பட்ட 1200 ரூபாய் கட்டணம் தற்போது 800 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தை அமாவாசையை ஒட்டி நடைபெற்ற செண்பகவல்லியம்மன் கோயில் பத்திர தீப விழாவில் பக்தர்கள் 10008 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்தனர். அப்போது செண்பகவல்லியம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்தோடு தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து சிவன், கண்ணப்பன் உள்ளிட்ட சாமி உருவங்களில் தீபங்கள் ஏற்றி பக்தர்கள் வழிபட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 3 நடைபெற்று வந்த கிராம நிர்வாக அலுவலர்கள் காத்திருப்பு போராட்டம் நிறைவுக்கு வந்தது. கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வருவாய் ஆய்வாளருக்கு வழங்கப்பட்ட 17A நோட்டீஸை திரும்பப் பெறவும் வட்டாட்சியர் ராஜேஸ்வரியை பணியிட மாற்றம் செய்ய வலியுறுத்தியும் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தொடர்ந்து 3 காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் 17A நோட்டீஸை திரும்பப் பெற்றுக் கொள்வதாக வட்டாட்சியர் உறுதியளித்ததை அடுத்து கிராம நிர்வாக அலுவலர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே முறையான குடிநீர் விநியோகம் இல்லாததால் கிராம மக்கள் சாலை மறியல் நடத்தினர். ஆண்டிப்பட்டி புதூர் கிராமத்தின் ஒரு பகுதி குடியிருப்பு மக்கள் முறையாக குடிநீர் வராததால் ஊராட்சி மன்ற தலைவரிடம் புகார் தெரிவித்தனர். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் காலிக்குடங்களுடன் அரூர் கடத்தூர் பிரதான சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். ஒரு வாரத்தில் தண்ணீர் கிடைக்க ஏற்பாடு செய்து தருவதாக கூறியதால் போராட்டம் கைவிடப்பட்டது.